It's very much possible for இது ஒவ்வொரு மனிதருக்கும் சாத்தியமானது. அவங்க சில விஷயங்களை சரியா செஞ்சா எப்படி நிக்கிறோம், எப்படி சுவாசிக்கிறோம், எப்படி சாப்பிடுறோம், இப்படி சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டா, ஒரு எளிய செயல்முறை செஞ்சா ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்நாள் முழுக்க ரொம்ப உற்சாகமா வாழ முடியும். ஓஜஸ் அப்படின்னா சக்தியுடைய ஒரு பொருளற்ற பரிமாணம். போதுமான ஓஜஸ் உங்களை சுற்றி இருந்தா, நீங்கள் நல்ல வலுவழுப்பு தன்மையோடு இருந்தா, நீங்கள் இந்த உலகத்தை முயற்சி இல்லாமல் எதிர்கொள்ளுவீங்க. நீங்கள் கவனித்து பார்த்தா இந்த உலகத்தை எதிர்கொள்கிறது சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலர் அவங்க எங்கே போனாலும் எதையும் இலகுவாக எதிர்கொள்வாங்க. இதை கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கே ஒரு நாள் உலகம் முழுவதும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியும், இன்னொரு நாள் உலகம் முழுக்க உங்களை எதிர்த்து நிற்கிற மாதிரி தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க போதுமான ஓஜஸ் உருவாக்குனா நீங்க இந்த உலகத்து வழியா ரொம்ப இலகுவாக பயணிப்பீங்க. இப்போ நீங்கள் ஷாம்பவி செய்கிறீங்க, நீங்கள் அதை தினமும் செஞ்சால் நீங்கள் ஓஜஸை உருவாக்குவீங்க. ஓரளவு ஓஜஸ் உருவானா திடீர்னு எல்லாமே உங்களுக்கு நல்ல கைகூடி வர மாதிரி தெரியும். அது தன்னால் நடக்கும். நீங்கள் போதுமான ஓஜஸ் உருவாக்கி உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும், உங்கள் ஒவ்வொரு செல்லை சுற்றியும் ஓஜஸை போர்த்தி இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் துள்ளி குதிக்கிற ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. அது முதுமையாகிறத பெரிய விதத்தில் தடுக்கும். இதை பல வழிகளில் நாம் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சிகளும் மருத்துவ பல்கலைக்கழகங்களும் இதை பதிவு செஞ்சு வராங்க. எல்லாத்துக்கும் மேலே நானே இதுக்கு உயிருள்ள ஆதாரம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் கவலைப்படுற விஷயம் இல்லை. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கிறது இல்லை. இது உங்கள் வாழ்க்கையை பொங்கி பெறுகிற துடிப்பு நிலையில் வச்சுக்கிறது. ரத்தத்தில் ஆக்சிஜனை அதிகப்படுத்துறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுங்கிறதும், உடல் எவ்வளோ வேகமாக புத்துணர்வு ஆகுதுங்கிறதும் ரத்தத்தில் அதிக அளவு ஆக்சிஜன் இருக்கிறத சார்ந்திருக்குது. இந்த ஆற்றல் கீழே போயிடலாம். குறிப்பாக பெண்கள் இதை பற்றி கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க உடல் இயக்க செயல்முறையாலேயே ரத்தத்தில் இரும்பு சத்து குறைஞ்சி போகலாம். அதனால் ரத்தத்துடைய ஆக்சிஜன் சுமக்கிற திறனும் குறையும். அது அவங்கள சும்மாவே சோர்வாக்கும், புத்தி மழுங்கினவங்களாக காட்டும். உண்மைதான், ரத்தத்தில் சிவப்பணு குறைவாக இருந்தால் நீங்கள் முட்டாள்தனமானவராக உணர்வீங்க. ஏன்னா மூளையில் போதிய ஆக்சிஜன் இல்லை, அதனால் அது இயங்க வேண்டிய இடத்துல இயங்காமல் இருக்குது. உடல் மூளை ரெண்டுமே பாதிப்படையுது. அதனால் இதை கவனிச்சுக்கிட்டா ஒரு சாதாரண விஷயம் என்னென்னா, நீங்கள் தினமும் கொஞ்சம் தேனை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கலாம். அப்போ மெதுவாக உங்கள் சிவப்பணு எண்ணிக்கை அதிகமாகிறது கவனிப்பீங்க. ரத்தத்தில் அதிக ஆக்சிஜன் இருந்தால் திடீர்னு சக்தி அதிகமாக இருக்கும். திடீர்னு எல்லாமே உயிரோட்டமா இருக்கும். உடல்ல புத்துணர்வு அதிகமாகும். இறந்த செல்கள் சீக்கிரமா ஈடு செய்யப்படும். உடல்ல உணரக்கூடிய மந்தத்தன்மை ரொம்பவே குறைவா இருக்கும். மனதுல நீங்க உணர்ற மந்தத்தன்மையும் நல்லா குறையும். உங்க உடலுக்கு வேம்பு என்ன செய்யும்? நீங்கள் கண் கூட பார்க்குற மாதிரி அது உடனே செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அது உங்கள் உணவு குழாயை சுத்தமாக வச்சுருக்கும். உணவு குழாயில் நிறைய நுண்ணுயிரிகள் இருக்குது. அதில் நிறைய நுண்ணுயிரிகள் நமக்கு நன்மை செய்கிறதா மாறி இருக்குது. நாம் வாழ்கிறதே அது எல்லாத்தாலையும் தான். நாம் உணவை ஜீரணிக்க முடிகிறதே அது எல்லாத்தினாலையும் தான். உடலில் பல பல செயல்பாடுகள் நடக்கிறதே அந்த நுண்ணுயிர்களால் தான். ஆனாலும் அதில் நிறைய நுண்ணுயிர்கள் நமக்கு கேடு செய்கிறதா இருக்குது. வேம்புடைய தனிச்சிறப்பு என்னென்னா, குறிப்பாக அதை மஞ்சளோடு சேர்த்து சாப்பிட்டா ரெண்டுத்தையும் எடுத்துக்கும்போது பெரும்பாலும் உடலுக்கு தேவையில்லாத
உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதை எந்த மாதிரியான ஒட்டுயிர்களாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் அழிக்குது. நீங்கள் இந்த உடலை காற்றை போல வச்சுக்க முடியும், அது உங்களுக்கு முன்னாடி நடக்க முடியும், அது நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் இழுத்துட்டு போக வேண்டியதில்லை, அது உங்களுக்கு முன்னால் மிதந்து போகணும். கொஞ்சம் யோக பயிற்சி செஞ்சால் நீங்கள் அதை அப்படி வச்சுக்க முடியும். கொஞ்சம் போதும், நீங்கள் உங்கள் நல்வாழ்வுக்கு தினமும் 20-30 நிமிஷத்தை முதலீடு செஞ்சால் அதை செய்ய முடியும். சரியான எரிவாயுவை உள்ளே போடணும். நாங்கள் உங்ககிட்ட இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் சோதனை செஞ்சு பாருங்கள். சரியா, சோதனை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி வழக்கமான சமைச்ச உணவு சாப்பிட்றதுக்கு பதிலாக வெறும் பழங்களை சாப்பிட்டு பாருங்கள். நாளைக்கு காலையில் உங்களுக்கு அலாரம் தேவைப்படாது, நீங்கள் அலாரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடுவீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைக்கி நீங்கள் 10% இயற்கை உணவோடு ஆரம்பிங்க, கனிகள் காய்கறிகள் இப்படி ஏதோ. நாளைக்கு 20% பிறகு 30%, இப்படி 9 நாளில் 100% சாப்பிடுங்க. பிறகு அதை குறைச்சி வரணும். 100% உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அதிலே ஒரு 5 நாள் இருந்து 7 நாள் இருங்க. நீங்கள் ஆரோக்கியமான ஆளாக இருந்தால் அப்படியே 2-3 நாள் இருங்க. பிறகு தினமும் 10% குறைங்க, அதை 50% ஆக்குங்க. அதை அப்படியே கடைபிடிச்சு பாருங்க. பெரும்பாலான மக்களுக்கு அது சிறப்பாக வேலை செய்யும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது உங்களுக்குள்ள சரியான இசைவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்.